தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை தடுக்கும் வகையில் ஆந்திரா மற்றும் புதுச்சேரியில் இருந்து சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனுடன் செய்தியாளர் ராஜா மேற்கொண்ட உரையாடலை பார்ப்போம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வேறு மருத்துவமனைகளுக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டால் அதை கொடுப்பதற்காக தயார் நிலையில் லாரிகளில் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளன. ஏராளமான வேறு யாரும் தனியார் மருத்துவமனைகள் அரசை அருகினால் அவர்களுக்கு ஆக்சிஜன் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கிறார் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் வணக்கம். வணக்கங்க. ஆக்சுவலாக சில தவறுதலான சில செய்திகளை மறுப்பதற்காக இதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோங்க. 1ஆம் தேதி அன்றே மனு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க குறிப்பாக இந்த மெடிக்கல் ஆக்சிஜன் போகிறதுனால லைஃப் சேவிங் இஷ்யூஸுங்கிறதுனால பெல்லாரி போன்ற இடங்களிலிருந்து பெல்லாரி பாண்டிச்சேரி போன்ற இடங்களிலிருந்து வாகனம் வருவதற்கு தனியார் மருத்துவமனை சிலருக்கு வந்து இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு உள்ள நிலை ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் காவல்துறையுடன் இணைந்து கமிஷனர் போலீஸ் மூலமாக இணைந்து கான்வாய் மூலமாக உடனடியாக அளிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு தேவைக்கேற்ப அந்த உடனடி தேவையை வந்து அரசு மருத்துவமனை சென்னை மெட்ராஸ் ஜிஹெச்லிருந்தும் வழங்கப்பட்டது. தற்பொழுது சீராக இந்த ஆக்சிஜன் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது இதுக்கு மேலேயும் சில தனியார் மருத்துவமனைகளுக்கு இந்த தேவை ஏற்பட்டால் அது எந்த மருத்துவமனை இருந்தாலும் இலவசமாக இந்த மெடிக்கல் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கு 5 டேங்கர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அரசு ஆஸ்பத்திரி பொறுத்தவரை இந்த வேலையில் முழுமையாக இது சரியாக இருந்தால் கூட தனியார் ஆஸ்பத்திரியில் இருக்கிற நோயாளிகள் எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்ற காரணத்தினால் இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது.